சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேத்துக்குமே உங்களுக்கு எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதோட பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குள்ளான டிப்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வீடியோஸ்மே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நீங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையுமே கியூபி திருஸ்டியோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்குது, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்க பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹாய் எவ்ரிவன், அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 11th ஸ்டாண்டர்ட் சப்சிடரி புக்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டரை பற்றின ஒரு அனலைஸ் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்சிடரி புக்ஸில் வந்து என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ஸோ அதோட ஆன்சர் கீஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்ட்டியே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கோம், அதோட ஆன்சர் கீயுமே கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஓன்லி புக் பேக்குங்க, உங்களுக்கு புக் இன்சைடு க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு 21 மார்க் பார்க்கும்போது மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க்ஸ் பக்கம் வந்து க்ரியேட்டிவ் தான். ஸோ இது வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களோட அப்கமிங் ஆஃப்லி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கும் சரி, இல்லை வந்து ஆனுவல் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்குமே சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களோட சென்டர் மார்க்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை வந்து உங்களோட மார்க்ஸ் ஒரு 80-90% வந்து ஹையாக மூவ் பண்ணணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக யூஸ் ஆகும். எஸ்பெஷலி இந்த மல்டிபிள் சாய்ஸில் தான் நம்ம வந்து அந்த சென்டம் அந்த மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். பட் இப்போ வந்து இந்த சாப்டரில் கொடுத்துருக்கிற 1 மார்க்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிச்சுட்டிங்கன்னா இதுலேருந்து 1 or 2 மார்க்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நீங்கள் செக் பண்ணுங்கள், நீங்கள் படிச்சுக்கோங்க. நாட் ஓன்லி மல்டிபிள் சாய்ஸுங்க, இப்போது ஒரு கான்செப்டே கொடுத்துருக்காங்கன்னா இப்போ எல்லா விதமாகவும் கேட்குறாங்க. நீங்கள் முதல்ல இப்போ லாஸ்ட் இயர் 12th இந்த இயர் 12th நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா அந்த 1 மார்க் செக்ஷனை வந்து மாற்றிருக்காங்க. 1 மார்க் தான், பட் விச் கன்சிஸ்டர்ஸ் லாஸ்ட் டைம் இட் கன்சிஸ்டர்ஸ் ஒன்லி மல்டிபிள் சாய்ஸ், பட் திஸ் டைம் இட் வில் பி என்ன மல்டிபிள் சாய்ஸ் மேட்ச் த ஃபாலோவிங் அண்ட் அசஸ் அண்ட் ரீசன்ஸ் அண்ட் ஆட் மேன் அவுட் ஃபில் த பிளாங்க் சம்திங் லைக் தட். ஸோ நீங்கள் என்ன மாதிரி படிக்கிறீங்களோ அதை நீங்கள் படிச்சிருங்க, அந்த கான்செப்ட் ரிலேட்டடாக படிச்சிருங்க. பட் கொஸ்டின் வந்து அது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாகவும் வரலாம், இல்லை வந்து மேட்ச் த ஃபாலோவிங்காகவும் வரலாம், இல்லை ஒரு அசஸ் அண்ட் ரீசன்ஸ் ஃபார்மேட்லேயும் வரலாம். ஸோ இந்த சப்ஜெக்டில் இருக்கிறத நீங்கள் இந்த சாப்டரில் இருக்கிறத நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அசஸ் அண்ட் ரீசன் கூட உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸில் வரலாம் அந்த கான்செப்ட். ஸோ மேட்ச் த ஃபாலோவிங்கில் இருக்கிறது கூட உங்களுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸில் வரலாம், அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி கொடுத்துருக்கோம். பார்ட் பியில் வந்து 22 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புக் பேக் கிடையாது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் ஒரு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது என்ன எழுதணும், அது எவ்வளோ எழுதணும், அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத முதற்கொண்டு தான் உங்களுக்கு இதை ஷோ பண்ணியிருப்போம். ஸோ 1-2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாகவே பாயிண்ட் வைஸ் வந்து எடுத்து காமிச்சிருப்பாங்க. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அதோட அர்த்தம் என்னங்கிறது தெரியும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த மெட்டீரியலை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ, சப்போஸ் உங்களோட இன்னும் வந்து ஒரு பாஸ் மார்க் ரீச் பண்ண முடியாமல் இன்னும் வந்து ஒரு 50-60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள்கிட்டயே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் கண்டிப்பாக அது அவங்களுக்கு யூஸ் ஆகும். பட் என்னோடய கான்செப்ட் படி இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும், ஏன்னா அப்படியே ஒரு க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸு அது வேணால் ஒரு சிம்பிளிஃபையான ஆன்சர் கீ தான் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள் நீங்கள். ஸோ ஆன்சர் கீ இந்த சம்லாம் பாருங்களேன், ரொம்ப அழகாக டெரிவேட்டிவ் கொடுத்து என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து தெளிவெடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மார்க் மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா 3 mark, 5 mark எல்லாமே உங்களுக்கு செக்ஷன் வைஸாக பிரித்து காமிச்சிருப்போம். ஸோ அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சம்ஸ் வந்து இட் வில் பி ஸ்லைட்லி பிகர். ஒரு 3 mark சம்க்கு ஒரு 5 mark சம்க்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இவ்வளோ தூரம் போடணும் சார் அதுக்கு 5 mark தானா அப்படின்னா கண்டிப்பாக 5 mark தான், ஏன்னா கவர்மெண்ட்டில் அதுதான் கொடுத்துருக்காங்க. பட் எனிவே நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியல் கொஷின்ஸ்லாம் அழகாக உங்களுக்கு வந்து டேபிள் போட்டு காமிச்சிருக்கோம். 5 mark ஆன்சர் கீஸ்க்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒர்க் அவுட் பண்ணாமல் இஸ் இட் நாட் பாசிபிள் டு கெட் சென்டர் மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஒரு 5 mark சம் எடுத்துக்கங்க அப்படின்னா அதிலே நீங்களே வேல்யூ மாற்றி கேன் பி இப்படி வரலாமா இப்படி வரலாமா அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு சாப்டருக்கு மினிமம் ஒரு 2-3 டைப்ஸ் வந்து சம்ஸ் இருக்கும், அது எல்லாமே நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியும், சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் இருக்கிறத நீங்கள் எடுத்து பாருங்கள், ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு, லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சம்ஸோட ஆன்சர் கீஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும், எல்லாமே 15-20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் அவங்களோட கைட்லைன்ஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் கீ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு விதத்தில் வந்து நம்ம எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். ஏன்னா எக்ஸாமுக்கு வந்து எவ்வளோ மார்க் எடுக்கும், அது எவ்வளோ மார்க்கில் வந்து இது எவ்வளோ கரெக்டாக போகும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும்.
இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க, 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் மட்டும் இல்லை, சப்சிடரி புக்ஸ் சாப்டர் மட்டும் இல்லை, எல்லா விதமான சாப்டருக்கும் சரி, எல்லா விதமான சப்ஜெக்ட்டுக்கும் சரி, 6th டுவெல்த் வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ மெட்டீரியல்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன், நாங்கள் போடுற வீடியோ பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்கள்கிட்ட வரும். நீங்கள் இனிமேல் அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங். இந்த PDF-ஐ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணனாலும் மற்றவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இதில் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி சாப்டர்ஸ் நீடட், என்ன மாதிரி வேணும் அப்படின்னாலுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். அதுக்கு தேவையான வீடியோவுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.